இது விளம்பரம் அல்ல. பிரபாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு இந்த AK மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விலாசம். உலக பிரசித்தி பெற்ற கன்னியாகுமரி பகவதியம்மன் ஆலய வைகாசி தேர் திருவிழா, இரண்டு அமைச்சர்கள் பங்கேற்பு, மேலும் தேர் திருவிழாவில் யானை வரவில்லை என பாஜகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் பிரசித்தி பெற்ற கன்னியாகுமரி பகவதி அம்மன் திருக்கோவில் வைகாசி விசாக பெருந்திருவிழா தேரோட்டம் நடைபெற்றது. இந்த மாதம் 3ஆம் தேதி கொடி ஏற்றத்துடன் தொடங்கிய கன்னியாகுமரி பகவதி அம்மன் வைகாசி விசாக திருவிழா கடந்த 8 நாட்களும் கலை நிகழ்ச்சிகளோடு, பல்வேறு அம்மன் வாகன நிகழ்ச்சியோடும் நடைபெற்றது. திருவிழாவின் மிக முக்கியமாக நிகழ்வான 9ஆம் நாள் திருவிழா தேர் திருவிழாவாக நடைபெற்றது. இதில் தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், தொழில்நுட்பவியல் அமைச்சர் மனோ, கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் தலவாய் சுந்தரம் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர். மேலும் அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு திருத்தேரின் வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக தேர் திருவிழாவில் பாரம்பரியமாக யானையை அழைத்து வந்து தேரில் போடுகின்ற தடியை எடுத்து ரத வீதிகளில் போடுவது வழக்கம். இந்த யானை கொண்டு வரவில்லை. அது மட்டுமல்லாமல் 10 நாட்களும் யானை மேல் வைத்து கும்பம் வைத்து கொண்டு வரப்பட்டு அம்மனுக்கு அபிஷேகம் செய்வது வழக்கம். இந்த முறை 1 நாள் கூட யானை வரவில்லை என பாஜகவினர் குற்றம் சாட்டினர். அது மட்டுமல்லாமல் அமைச்சர்களுடன் வாக்குவாதம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்திருந்த நிலையில் வரும் காலங்களில் யானையை வரவழைப்பதாக அமைச்சர்கள் மனோ தங்கராஜ் மற்றும் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்த நிலையில் பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்தது. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். கன்னியாகுமரியில் இருந்து BK ராஜா, AK மீடியா நியூஸ் தமிழ். ஹாய் வியூவர்ஸ், தொடர்ந்து இது போல ஆன்மீக செய்திகளை பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அனைவரும் கண்டு சிறப்பு பெறுவீர்கள் என்று நம்புகிறேன். ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம். हाँ, सबके सब इधर देखो, स्माइल करो.
ஒவ்வொரு விஷயங்களும் நாங்கள் பார்த்தா இருக்கும். அவங்க டோனர் இல்லைன்னு சொல்றாங்க, சோடர் இல்லை டோனர் நானே கொடுத்துருப்போம் சொன்னா அடுத்த அனுமதி இல்லைன்னு சொல்றாங்க. அனுமதி வாங்க வேண்டியது யாரு? மாவட்டத்தில் யாரும் யாரும் டோனர் டோனர் நம்ம